திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் பிரம்மோற்சவத்தின் 9 திருநாளில் ஆடு பல்லக்கு பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் கடந்த 23 சித்திரை மாத பிரம்மோற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதன் 9 நாளில் ஆடு பல்லக்கு நிகழ்வில் பெருமாள் பல்லக்கில் அமர்ந்தவாறு 4 மாட வீதிகளிலும் பவனி வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா, திருமலை வாசா கோவிந்தா, திருவருள் நேசா கோவிந்தா, கோவிந்தா பஜ கோவிந்தா, ஹரி 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 கோவிந்தா. கும்பகோணம் அருகே நாகரசம்பேட்டையில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தூக்குத்தேர் திருவிழா நடைபெற்றது. அழகு நாச்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 16 காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற தூக்குத்தேர் திருவிழாவில் 5 டன் எடை கொண்ட தேரினை சுமார் 200 பேர் மாறி மாறி தங்கள் தோளில் சுமந்து 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஊர்வலமாக சென்றனர். வயல்வெளி, சாலை, தெருக்கள் என அனைத்து பகுதிகளிலும் சென்ற தேர் ஊர்வலத்தை நாகரசம்பேட்டையை சுற்றியுள்ள பல்வேறு கிராம மக்கள் பக்தி பரவசத்துடன் கண்டு தரிசித்தனர். அஞ்சல் சாமி எடுப்போம். நவக்கிரகங்களில் குரு பரிகார தலமாக விளங்கும் வரலாற்று சிறப்புமிக்க திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயத்தில் குரு பெயர்ச்சியையொட்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. உற்சவர் குரு பகவான் சந்நிதியில் 108 கலசங்கள் வைக்கப்பட்டு பூர்வாங்க பூஜை, விக்னேஸ்வர பூஜை, வேத ருத்ர மந்திரங்கள் ஓத முதல் கால யாக பூஜை நடைபெற்று பூர்ணாகுதி தூபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.